ஜாதகத்தில் ஏழாம் இடம் முடக்காக இருந்தால், இப்போ கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், கல்யாணம் ஆனவங்களுக்கு நம்ம சொல்கிறோம், இப்போ கல்யாணம் ஆகலை, எனக்கு 30 வயசாகிடுச்சு, எனக்கு 38 வயசாகிடுச்சு, இல்லை 28 வயசாகிடுச்சு, இல்லை கல்யாணம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்குது, கல்யாணம் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு சூட்சமமான ஒரு ரகசியம். என்னென்னா இதே கோயில் தான், இதே கோயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், போயிட்டு வந்தீங்கன்னா கல்யாணம் நடந்துடும். சரிங்க மேடம், நீங்கள் கல்யாணம் ஆனவங்களுக்கு தானே சொன்னீங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்படி அது கேட்கும் அப்படின்னா, ஏழாம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கல்யாணம் ஆகலைனாலும் ஏழாம் இடம் தான் பிரச்சனையாக இருக்கும், கல்யாணம் ஆகி பிரச்சனையாக இருந்தாலும் அது ஏழாம் இடம் தான் பிரச்சனையாக இருக்கும், அதுக்கான தீர்வு தான் இந்த ஆலயங்கள். இது வந்து என்னென்னா கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்றது கிடையாது, கல்யாணம் இல்லாதவங்க, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் தான் பிரச்சனையாக இருக்குது, அதுலேயும் முதல் ஜோசிகார் தான் பிரச்சனையாக இருக்கிறோம். ஏன்னா கொண்டு போனால் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்குன்னு, எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கணும், செவ்வாய் அங்கே பார்க்குறாரு, ராகு இங்கே பார்க்குறாரு, அதனால் இவங்களுக்கு இந்த திருமணம் வேண்டான்னு சொல்லி முதல்ல ரிஜெக்ட் பண்ணிடுறோம். திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, அதாவது ரெண்டு பேர்த்தையும் நம்ம சேர்த்து வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த திருமண பொருத்தம். அந்த திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு முதல்ல ஜோசியருக்கு டைம் கொடுக்கும், நீங்கள் பாட்டுக்கு அனுப்பிச்சு, அதாவது போன உடனே 10 நிமிஷத்தில் ஜோசியரை பார்த்து கொடுத்து சொன்னீங்கன்னா அவர் அப்படி தான் பார்த்துருக்கு. நம்ம முதல்ல 4 நட்சத்திரம் பார்க்கணும், இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம், அது ஒரு இது ஒரு வீடியோவை தனியாகவே போடுறோம், அந்த திருமணத்தை பற்றி, அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம ஒரு பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருவோம் சரிங்களா. இப்போ வந்து நமக்கு இந்த திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. இவங்க என்ன பண்ணணும்னா அந்தந்த கோயில்களுக்கு போகணும் சரிங்களா. இப்போது மேஷ லக்னக்காரங்களுக்கு இது லக்னத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா, இது லக்னத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், ராசிக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் மெயினாக என்னென்னா கல்யாணம் ஆகாதவங்க லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க, கல்யாணம் ஆனவங்க ராசிக்கு எடுத்துக்கோங்க, ஏன்னா அவங்க ஏற்கனவே ராசியை பார்த்து பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி பிரச்சனையாக போச்சு, இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சரிங்களா. அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு லக்னம் எடுத்துக்கோங்க, உங்களுடைய லக்னம் என்னவோ அதுக்கு நேர் ஏழாம் இடம் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், அதனால தான் கல்யாணம் நடக்காது. அப்போ மேச லக்னக்காரங்க எங்கே போகணும், ஸ்ரீரங்கம் போகணும். எப்போ போகணும், கரெக்டாக உங்களுடைய அந்த மேச லக்னத்தில் லக்ன புள்ளி என்ன நட்சத்திரத்தில் நிற்கிதோ, லக்ன புள்ளினா இப்போ மேஷத்தில் வந்து அஸ்வினி 1, 2, 3, 4 பாதம் இருக்கும், பரணி 1, 2, 3, 4 பாதம் இருக்கும், கிருத்திகை 1, மொத்தம் 9 பாதமா, அந்த 9 பாதத்தில் உங்களுடைய லக்ன புள்ளி எதில் இருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் நமக்கு என்ன பழக்கம், ராசியை பார்த்து மட்டும்தான் பழக்கம், லக்னத்தை பார்த்து பழக்கம் இல்லை, ஏன்னா லக்னங்கிறது உயிர், ராசிங்கிறது உடலும் மனசும் தான், இருந்தாலும் நம்ம எதை அனுபவிக்க பிறந்தோம் என்பதை சொல்கிறது தான் லக்ன புள்ளி, அதான் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நிற்கக்கூடிய அந்த புள்ளி சரிங்களா. அப்போ அந்த லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நேரத்தில், இப்போ அஸ்வினி 1 பாதம்னா அஸ்வினி 1 பாதம் எப்போ வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு, 2 மாலை வாங்கி போட்டு ஒரு மாலையை சாமிக்கு கொடுத்துருங்க சரிங்களா. ஒரு மாலையை சாமிகிட்டேருந்து எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. அங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கல்யாணத்துக்காக போயிருக்கீங்க, அப்போ கல்யாணம் உங்களுக்கு வேணும்னு கேட்க போயிருக்கீங்க, அப்போ நீங்கள் ஒத்த மாலையாக வாங்கி கொடுத்துட்டு சாமிகிட்டேருந்து நீங்கள் மாலை கேட்கக்கூடாது, 2 மாலை வாங்கி கொடுத்து ஒரு மாலையை சாமிக்கு கொடுத்துட்டு ஒரு மாலையை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து எனக்கு அடுத்த மாலை வாங்கும்போது கல்யாண மாலையாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய வயசத்தினையும் அத்தனை நெய்தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மனதார ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 மணி நேரம் இருங்க, ஏன்னா அப்போ தான் அதனுடைய அந்த எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு பாஸ் ஆகும் சரிங்களா. முதல்ல அந்தந்த கோயிலில் இருக்கிற குளங்களில் குளிச்சுருங்க, நான் சொல்கிறது தான், எங்களால் குளத்துலலாம் குளிக்க முடியாது, அங்கே குளத்தில் அளவு பண்ண அனுமதி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுருங்க, இல்லையா அட்லீஸ்ட் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து கைகால் முகம் கழுவிட்டு கொஞ்சம் குளிச்சுருங்க, ஏன்னா உங்களுடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய இடம்தான் அந்த கோயில் சரிங்களா. அப்போ அந்த கோயிலில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் தண்ணி வழியாக தான் கிடைக்கும், தண்ணிக்கு என்ன இருக்குங்க, எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ அந்த தண்ணி வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜியை நம்ம என்ன பண்ணணும்னா ரிசீவ் பண்ணி நம்ம உள் வாங்கிக்கணும் சரிங்களா. அதுக்கு தான் அந்த காலத்தில் கோயில்களை கட்டி வச்சாங்க, கோயில்களை கட்டி வச்சு என்ன பண்ணாங்க, குளத்தை வெட்டி வச்சாங்க, குளத்தை வெட்டிட்டு தான் கோயிலை கட்டியிருப்பாங்க, நீங்கள் எல்லா கோயிலும்
பழமையான கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல குளம் தான் உருவாயிருக்கும், அதுக்கப்புறம் தான் சாமி உருவாயிருப்பார் சரிங்களா. அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீர் தான் நமக்கு சாமிக்கு போகும். அந்த குளத்தில் தான் உற்சவரை எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த சுவாமியை குளிக்க வைப்பாங்க, தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தை வந்து இது பண்ணுவாங்க. அப்போ அந்த அந்த இதை நம்ம குளிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய கர்மா நிவர்த்தி ஆகும் சரிங்களா. அதனால தான் நதியில் குளிக்க சொன்னாங்க, குளங்களில் குளிக்க சொன்னாங்க, கடலில் குளிக்க சொன்னாங்க. அந்தந்த ஊர்களில் அந்தந்த கோயில்களில் ஒரு நதியையும் ஒரு கடலையும் நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சாங்க, ஒரு குளத்தையும் கட்டி வச்சாங்க. அட்லீஸ்ட் இல்லைன்னா கிணறாவது இருக்குங்க, கிணத்துலையாவது ஒரு ஒரு இவ்வளோண்டு தண்ணி எடுத்து நீங்கள் ஊற்றிடுவாங்க சரிங்களா. இல்லையா பைப்பாவது போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் அதாவது தண்ணிக்கு மட்டும் என்ன பார்க்கக்கூடாதுங்க, தோஷம் பார்க்கக்கூடாது. நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயாது அப்படின்னா என்னங்க, குருவுடைய மூலத்தையும் நதியோட மூலத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் எதுவுமே தண்ணியே குடிக்க முடியாது. தண்ணி எவ்வளோ அசுத்தமாக இருந்தாலும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடியது தண்ணி மட்டும்தான். நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அது ஃப்ரெஷ் ஆகிடும் சரிங்களா. அப்போ அந்த தண்ணியை வந்து நீங்கள் சாப்பிடும்போதும் இல்லாத குளிக்கும்போதும் உங்களுடைய கர்மா வந்து நமக்கு நிவர்த்தியாகும். அங்கே குளிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு மாலை வாங்கி போட்டு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அந்த கோயிலில் ஒரு 3 மணி நேரம் இருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 48 நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். அது எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் சரிங்க உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக நடக்கும். மேஷத்துக்கு ஸ்ரீரங்கம், கல்யாணம் ஆகாதவங்க போகிறது சரிங்களா. அழிச்சுக்கு எழுதிடுவா மறுபடியும் ஒரு முறையா, அதெல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு சொன்னது, இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்ப மேஷம், மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல நீங்க லக்னம் முதல்ல ராசி கட்டத்தை போட்டுக்கணும். முதல்ல நம்ம லக்னம் தான் முக்கியம், ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப திருமண தாமதம், திருமண தடை, திருமண பிரச்சனை, பொருத்தம் பார்த்தா பொருத்தம் இல்லை, பொண்ணு பார்த்தா பொண்ணு பிடிக்கல, மாப்பிள்ளை பார்த்தா மாப்பிள்ளை பிடிக்கல, இப்படி நிறைய பிரச்சனை திருமணத்தில் தான் இருக்குது. அப்போ மேஷ லக்னம், லக்னம் இது வந்து மெயின் லக்னம் சரிங்களா. லக்னம் போட்டுக்கோங்க. மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடம் என்ன வரும், துலாம் வரும். துலாம் வந்து இது செவ்வாய் இது சுக்கரன் சரிங்களா. அப்போ எங்களுடைய ஜாதகத்தில் எங்களுக்கு திருமணம், ஏன்னா 7ஆம் இடம் தான் வாழ்க்கை துணை, 7ஆம் இடம் தான் லைஃப் பார்ட்னர், நம்மக்கிட்ட வந்து சேரக்கூடியவங்க 7ஆம் இடம் சரிங்களா. சேர்த்துக்கிறது 8ஆம் இடம், தாலி கட்டுறது தான் 8, அதுக்கு முன்னாடி சேர்றது 7 சரிங்களா. அப்போ இந்த 7ஆம் பாவத்தில் பிரச்சனை, 7ல சனி இருக்காரு, ராகு இருக்காரு, கேது இருக்காரு, என்னவோ இருந்துட்டு போகிறார் அவர் வாட்டுக்கு அவர் இருக்கட்டும் சரிங்களா. அப்போ இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டனா எப்படிங்க, அதுவும் கேள்வி வரும். அது நான் உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்டாக கொடுக்குறேன், முடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். ஏன்னா அந்த பாவம் முடங்கி போயிடும், எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் அதை நம்ம அனுபவிக்க முடியாது. இந்த 7ஆம் பாவம் முடக்கானவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும், கல்யாணம் ஆகி சன்னியாசியத்தை வாழ்ந்தாங்க. உண்மை இது வந்து நிறைய பேத்துடைய ஜாதகத்தெலாம் நம்ம பார்த்த உண்மை. கல்யாணம் ஆகியும் கணவன் ஒரு பக்கம் இருப்பாங்க, மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க, அதுக்கு பேர் என்னங்க, தாம்பத்தியம் இல்லை சரிங்களா. அப்போ இந்த 7ஆம் இடம் முடக்கானவங்களுக்கு தாம்பத்தியத்தில் பிரச்சனை வரும். அடுத்தது 2வது குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை, முதல் குழந்தை பிறந்துடும், 2வது குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வரும். அடுத்தது பார்ட்னர், இது 7ஆம் இடத்தை பற்றி நான் சொல்லிடுறேன், ஏன்னா 7ஆம் இடத்தை ஆரம்பித்தாச்சு சொல்லிடுவோம் சரிங்களா. பார்ட்னர் ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பார்ட்னர் போட்டு வேலை செய்வாங்க, நல்லா போயிட்டே இருக்கும், ரொம்ப நீண்ட நாள் நண்பர்களாக இருப்பாங்க, சேர்த்து என்ன பண்ணுவாங்க, சரிப்பா நம்ம இவ்வளோ வருஷம் ஃப்ரெண்டாக இருக்கோம், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தொழில் தொடங்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் தொழில் வளர்ந்துடும், இவர் நல்லா இருப்பார், 7ஆம் இடம் நல்லா இருக்கும், லக்னம் லாக் ஆயிடும். அப்படின்னா என்னங்க, 7ஆம் இடத்தினால நமக்கு பலன் இல்லை. அப்படின்னா என்னங்க, பார்ட்னரால் அவர் வளர்ந்துருவார், நம்மளால் அவர் வளர்ந்துருவார், ஆனால் அவரால் நம்ம லாக் ஆயிடுவோம், இருக்கிற பணத்தை பூரா போட்டு கடனை காட்டிட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம். இதுதான் இந்த 7ஆம் பாவம் பிரச்சனையாகிறது. அப்போ பார்ட்னர் வந்துருச்சா, தொழில் வந்துருச்சா, சிறு தொழில் 7ஆம் இடம், நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் 7ஆம் இடம், வாடிக்கையாளர் 7ஆம் இடம். நான் ஒரு தொழில் பண்ணுறேன், எனக்கு வாடிக்கையாளரே வரமாட்டேங்கிறாங்க, ஆனால் நாங்கள் வீட்டில் கணவன் மனைவி ஏதோ ஒத்துமையாக இருக்கோம் அப்படின்னா வாடிக்கையாளர் வரமாட்டாங்க. அதாவது நம்மளுடைய கர்மம் என்ன பண்ணுது தெரியுங்களா, 2 விஷயத்தில் நம்மளை நம்மளுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கோம்.
ஒன்று அறம் ஒன்று அகம் ஒன்று புறம். அகம்னா என்ன? நம்மளுடைய மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். மனசு எப்போ சந்தோஷமாக இருக்கும்? வீட்டில் நிம்மதியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், பொண்டாட்டி பேசுனா நல்லாயிருக்கும், புருஷன் பேசுனா நல்லாயிருக்கும், ரெண்டு பேரும் அன்யூனியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவே புறம், காசு, பொருளாதாரம், தொழில், நம்ம சந்திக்கக்கூடிய நபர். எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வீட்டில் சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் வீட்டை விட்டு வெளில வந்தால் தொழிலுங்கிறது படுத்துருச்சு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் தொழிலில் நல்லா இருக்கேன், வீட்டுக்கு போனால் ஒன்றும் இல்லை, ஓ இன்னமா வாழ்க்கை ஒரு பொம்மையாட்ட போயிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? இதெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டால் அதில் இந்த பாவகிரகங்களோ அல்லது உங்களுடைய கர்மாவின் மூலமாக அந்த ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகளோ திருமணத்தை கொடுக்காது. திருமணம் ஆனாலும் திருமண வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி இருக்காது, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கொடுக்காது, கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஒரு நோயை கொடுத்து அவங்கள உடல் ரீதியாக சேர விடாமல் பிரித்து வச்சோம், சரிங்களா? அல்லது உத்தியோகம் காரணமாக வெளியூர் போயிடுவாங்க, வெளிநாடு போயிடுவாங்க, இவங்க அங்கே சேர முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடியவங்களுக்கு, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்ரீரங்கம் தான். நீங்கள் என்ன பண்ணணும்? கெட்டியாக ஸ்ரீரங்கத்தை பிடிச்சிக்கணும். வருஷத்தில் நிச்சயமாக முதல்ல போயிட்டு அங்கே என்ன பண்ணும், குளத்தில் குளிச்சுட்டு சாமிக்கு ரெண்டு மாலை வாங்கி போட்டு சாமியை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு மாலையை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னொரு மாலையை சாமிக்கு கொடுத்துருவாங்க. இது வழிபாட்டு முறைகளை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் தான். சரி, ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாச்சு. சுக்கரன் மனைவி, சுக்கரன் அக்கா, சுக்கரன் சகோதரி, சுக்கரன் பெண் குழந்தை. கல்யாணம் ஆகாதவங்க யாரை சந்தோஷப்படுத்தணும்? அக்காவை, அக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டும், சரிங்களா? ஏன்னா அது ஏழாம் இட சுக்கரன், உனக்கு ஒரு மனைவி வரணும்னா இன்னொரு பெண்ணுடைய ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா இந்த ஏழாம் இட சுக்கரனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக போன ஜென்மத்தில் கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க கண்டிப்பாக மனைவி ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் இந்த பிறவியில் ஒரு பெண் வரமாட்டேங்குது. வந்தாலும் என்னவா வருது? ராட்சசியாக வருது. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், உங்களை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அது சூப்பரான பொண்ணு. உங்களை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதை அப்படியே மாறி இருக்காரு. ஏன்னா அது அங்கே முடக்கடியே போச்சுல, அது யார்கிட்ட பண்ணும்? உங்கள்கிட்ட தானே பண்ணும். அப்போ அந்த ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மேஷ லக்னக்காரங்க ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம் வருஷத்தில் அந்த மூணு மாதம் நான் சொன்னேன் இல்லையா, சித்திரை மாதம், ஆவணி மாதம், அடுத்ததா ஐப்பசி மாதம் கூட போகலாம், அடுத்ததா தனுர்மாசம் சொல்லக்கூடிய மார்கழி மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த லக்ன புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் அந்த அன்னைக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கர்மா நிவர்த்தி ஆகும். அந்த ஏழாம் இடம் சார்ந்து பார்ட்னராக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் நிம்மதியாக இருந்தாலும் சரி, ரெண்டாவது குழந்தை பிறக்கு இல்லையா போயிட்டு வாங்க, கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகும், சரிங்களா? இது மேஷ லக்னத்துக்கு. அடுத்தது ரிஷப லக்னம். அடுத்ததா ரிஷபம். இப்போ இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஏழாம் உடனே என்ன வரும்? நமக்கு விருச்சம் வரும். அது நமக்கு என்ன, காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசி. இங்கே முதலே வந்து ரிஷப லக்னக்காரங்க உண்மையாலுமே மனைவியை ரொம்ப நேசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வர மனைவி எப்படி இருப்பாங்களா, அதிரடியான மனைவியாக இருப்பாங்க. ரிஷப லக்னக்காரங்களுக்கு அதிரடியான மனைவி, ஏன்னா செவ்வாய் இல்லையா, அந்த ஆளுமை திறன், அதிகாரம், அந்த கண்டிப்பு, அந்த அந்த முரட்டுத்தனம், இது எல்லாமே அவங்களுடைய மனைவிட்டு இருக்கும். இவர் ஒரு சாதுவான ஒன்றுமே தெரியாதுன்னு ஒரு பூச்சியாட்ட ஒரு பொண்ணை பார்த்து கட்டிட்டு வந்தாலும் இந்த பொண்ணை இவரை கல்யாணம் தாலி கட்டினோடனே அந்த பொண்ணை நிமிந்து உட்காந்து வா வா பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? அப்போ இந்த ஏழாம் இடம் ரிஷப லக்னமாகி ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு திருமணம் ஆகலைனாலும் சரி, திருமணம் ஆகி ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரெண்டாவது குழந்தை பிறக்கல, பார்ட்னரில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு என்னென்னா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமாள். வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முருகன், திருப்பரங்குன்றம் கீழ்பட்டிருக்கும் இல்லையா, அந்த ஆலயத்துக்கு போய் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும். அதை என்ன பண்ணுங்க, மாலை வாங்கிட்டு போய் சாமிக்கு போட்டுட்டு ஒரு மாலை, அங்கே எத்தனை சாமி இருக்கா அத்தனை சாமிக்கு மாலை வாங்கிட்டு போகணும், சரிங்களா? போட்டுட்டு ஒரு மாலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க,
கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தசாபதி சப்போர்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குரு பார்வை இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஏன்னா இப்போ ரிஷபத்துக்கு தான் குரு வரப்போகிறார் இல்லையா. அப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே குரு ஏழாம் இடத்தை பார்க்குற கண்டிப்பாக திருமணம் நடக்கும் சரிங்களா. அடுத்ததாக மிதுன லக்னம். அடுத்ததாக மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு முதல்ல நம்ம என்னென்னா அது உபயலக்கணம். அந்த உபயலக்கணத்துக்கு முதல்ல பாதகமே ஏழாம் இடம் தான். அப்போ யாரெல்லாம் அந்த உபயலக்கணத்துக்கு பிறந்தாங்களோ அவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் வீட்டுக்காரரையோ வீட்டுக்காரையோ என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சு செஞ்சுருப்பாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மளை வச்சு செய்வாங்க. ஏன்னா அது ஏழாம் இடம் பாதகம். போன ஜென்மத்தில் யார் உங்களுக்கு முதல் எதிரியோ அவங்க தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கணவனோ மனைவியோ சரிங்களா. அப்போ இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிற ஒன்று தேய்ப்போம். நடந்தவங்களுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன் சரிங்களா. அதாவது திருமுருகன் பூண்டி, திருமுருகன் பூண்டியில் திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டியில் இருக்கக்கூடிய முருகநாத சுவாமி. ஆலயத்துக்கு போய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அதாவது நட்சத்திரம் அல்ல லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த பூண்டி முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் குளிங்க, குளிங்க என்னமோ பண்ணுங்கள். ஆனால் மொத்தத்தில் நான் சொல்ல வேண்டியது குளித்தா நல்லது சரியா. குளிக்க முடியாட்டி கைகால் முகமாவது கழுவிட்டு நம்மளை உள்வாங்கிக்கணும், கொஞ்சம் தண்ணியை உள்வாங்கிக்கணும் சரிங்களா. பண்ணிவிட்டு மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பாவம் சொல்லக்கூடிய திருமண தடை நிவர்த்தியாகும் சரிங்களா. அது எந்த பிரச்சனையினால திருமணம் நடக்கலைனாலும் சரி, இல்லை கல்யாணம் ஆகி ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கிறீங்க, அல்லது ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை, அல்லது கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஏழாம் பாவம் சொல்லக்கூடிய இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிவர்த்தியாகும். அதே மாதிரி பார்ட்னர் போட்டிருக்கோம் ஆனால் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த இது நிவர்த்தியாகி அந்த பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா. அடுத்ததான் கடகம். சனி பகவான் வருவார். இன்னும் மிதுன லக்னத்துக்கு இன்னொன்று கூட நம்ம சொல்லலாம், குரு. அப்போ குருனா என்னங்க, குரு தான் பாதகாதிபதி. அப்போ குருவுக்கு ஒரு பாத பூஜை செய்தால், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு குருவுக்கு ஒரு பாத பூஜை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். ஏன்னா குரு பார்க்க தான் கோடி நன்மை. குரு மஞ்சளரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ணால் அடுத்து நம்ம திருமணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அதே மாதிரி ரிஷபத்துக்கு வந்து செவ்வா, செவ்வானா யாருங்க, சகோதர உறவு சரிங்களா. அல்லது கோவிலுக்கு ஏதாவது மண், செங்கல்லோ அல்லது மணலோ மண்ணோ செம்மண்ணோ வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் சரிங்களா. அடுத்தது மிதுனத்துக்கு சொல்லிட்டேன், குருவுடைய ஆசீர்வாதம். அடுத்தது கடகம். கடகம்னா யாருங்க, ஏழாம் இடம். ஏழாம் இடம்னா சனி பகவான். சனி பகவான்னா எப்பவுமே இந்த கடக லக்னத்துக்கு திருமணம் தாமதம். திருமணம் ஆனாலும் சண்டை சச்சரவோடு தான் போகும். ஏன்னா ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவரே சனி பகவான். அதனால் என்னவாக இருக்குங்க, கண்டிப்பாக காலதாமதம் தான். எந்த ஒரு கடக லக்னத்துக்காரங்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 30 வயசு இல்லாமல் திருமணம் நடக்காது. அப்படி சீக்கிரம் மீறி நடந்திருந்தால் அவங்க அந்த 30 வயசு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை 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 பிரச்சனை பிரிவு, ஒன்று அம்மா வீட்டில் போய் அவங்க உட்காந்துக்குவாங்க, இல்லை இவர் எங்காவது போயிடுவார், அந்த மாதிரி சூழ்நிலையை கொடுக்கும் சரிங்களா. கல்யாணமே ஆகலை அவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் சரிங்களா. ஏழாம் அதிபதி சனி. அப்போ எங்கே போகணும், வேதாரண்யம் போகணும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரன். அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், அதாவது நவகிரகங்கள் தான் நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆளுமை செய்கிறாங்க. அதாவது இந்த 9 கிரகங்களும் 9 உறவும் சரிங்களா. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும், 9 கிரகங்களும் 9 உறவு. யார் யார், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதர உறவு கணவன், சுக்கரன்னா மனைவி சகோதரி பெண் குழந்தைகள்,
புதன்னா தாய் மாமன் உறவு, உறவில் வரக்கூடிய அனைத்து விதமான உறவும் புதன். குருனா யாருங்க, குழந்தை முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள். ராகுனா தாத்தா. சனினாருங்க, சனினா சித்தப்பா பெரியப்பா பங்காளி, பங்காளிகள் வழியில் வரக்கூடிய உறவுகள் எல்லாமே சனி. ராகுனா யாரு, தாத்தா முப்பாட்டி, அதாவது தாத்தா. கேதுனா பாட்டி. இது ஒம்பது தானே உறவு. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தினுடைய உறவுக்கு தான் நம்ம பண்ண துரோகம். இவ்வளோதாங்க விஷயம். அதுதான் நமக்கு என்னவாக இருக்குங்க, நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த உறவை நம்ம சந்தோஷப்படுத்தணும். நான் தான் சொல்லிட்டேன், செவ்வாய்னா செவ்வாய், குருனா குரு. அப்போ இந்த நவகிரகத்துக்கு உண்டான ஸ்தலங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக போகணும். இப்போ மேச லக்னக்காரங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா எங்கே போகணுங்க, கஞ்சனூர் போகணும், சுக்கரன் கோயிலுக்கு போகணும். ரிஷப லக்னக்காரங்க திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா எங்கே போகணும், செவ்வாயுடைய ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும். மிதுன லக்னக்காரங்க எங்கே போகணும் சொல்லியிருக்கேன், முருகநாத சுவாமி திருமுருகன் பூண்டி போனீங்கன்னா கண்டிப்பாக ஆலங்குடி போகணும், குருஸ்தலத்துக்கு போகணும். கடகராசிக்காரங்க அடுத்தது கடக லக்னம். இந்த ஏன்னா இதையும் நான் சொல்ல மறந்துட்டேன், அதாவது சொல்ல மறந்துட்டேன் மீன்ஸ் என்னென்னா அது ஃப்ளோவில் வரல. இப்போ நான் சொன்னேன் அந்த நவகிரகத்துக்கு உண்டான ஆலயத்துக்கும் நீங்கள் போய் வழிபடும். ஏன்னா கிரகங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுதுங்க, நம்மளுக்கு விதியை தீர்மானம் பண்ணி கொடுத்தவங்க கொடுத்துட்டாங்க, யார், ஹெட் ஆஃப் த போஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதை கொடுக்குறவங்க தான் இவங்க ஒம்பது பேரும். எப்படி கொடுக்குறாங்க, தசை புத்தி வழியாக கொடுக்குறாங்க. ஒரு தசை 20 வருஷம் நடக்குது, ஒரு புத்தி, அதில் 9 புத்தி நடக்குது. இப்போ சுக்கர திசைனா 9 கிரகத்தோட புத்தியும் நடக்கும். அந்த 9 கிரகத்தோட புத்தி நடக்கும்போது அது அது தன்மையாக நம்ம மாறிக்கிட்டே இருப்போம், அதுதான் நமக்கு அந்த பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ கேட்குறாங்க, இல்லை எனக்கு திசை நல்லா இருக்கா புத்தி நல்லா இருக்கா, திசை நல்லா இருந்தால் புத்தி நல்லா இருந்தால் தான் நமக்கு என்ன எது நடக்குமோ அந்த காரியம் நடக்கும், இல்லைன்னா அந்த காரியம் நடக்காது. அப்போ கிரகங்கள் தானே நம்மளை ஆளுமை செய்கிறாங்க. சொல்லுவேன் அடிக்கடி, கிரகங்களே மனிதர்களே ஆள்கின்றன, மனிதர்கள் கிரகங்களை ஆள்வதில்லை. நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து சிவனை கும்பிட்றோம், பெருமாளை கும்பிட்றோம், முருகனை கும்பிட்றோம், அவங்களுக்கு மேலே என்ன இருக்காங்க, ஆனால் அவங்களே எல்லாத்தையும் பார்க்க முடியாததுனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துறாங்க. அம்மானா சோறாக்குவாங்க, அப்பானா சம்பாதிப்பார், சகோதரனா படிப்பான் வேலைக்கு போவான், சித்தப்பானா ஏதோ அவரால் முடிச்சது கொடுப்பார், தாத்தானா சொத்து சேர்த்து வச்சுருப்பார், தாத்தானா நமக்கு கொடுப்பார், இந்த மாதிரி இருக்கா இல்லையா, அந்த மாதிரி தான் கிரகங்கள். சரிங்களா? அப்போ கிரகங்கள் தான் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த உறவுகள் மூலமாகவும் நம்மளுக்கு அந்த பாதிப்பு கொடுக்கும். அப்போ 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் வாழ்க்கை துணை தான், மனைவியோ கணவனோ அவங்களுக்கு நம்ம பண்ணணும் தான், அதனால் கல்யாணம் ஆகலப்பா. இவ்வளோதான் கர்ம. கர்மானே என்ன, எதை நம்ம அணுகிக்க முடியலையோ அதுதான் நம்ம முற்பிறவியில் நம்ம செஞ்சதுங்க. இதை நீங்களே உணர்ந்து நீங்களே பார்த்துக்கலாம். இந்த பிறவியில் அம்மாவுக்கு உயிருக்கு உயிராக நேசிப்பீங்க, அம்மா தான் உலகான்றிருப்பீங்க, உங்கள் அம்மா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா போன ஜென்மத்தில் அம்மாவுக்கு சோறு போடல.